ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹாட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்னைக்கு நம்ம நூடுல்ஸ் பண்ணலாம், ரைஸ் நூடுல்ஸ். இது டேஸ்டி கம்பெனிக்குள்ளது, அதான் நான் யூஸ் பண்ணுறேன். மஷ்ரூம்ஸும் யாங்ஷியா கம்பெனிக்குள்ளது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைஸ் நூடுல்ஸ்க்கு நம்ம வெஜிடபிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரைஸ் நூடுல்ஸை முதல்ல பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம ஃப்ளைன் வச்சுருந்தோம், ஊற வச்சுருந்தேன் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் லாங்காக வேணால் லாங்காக போட்டுக்கலாம், உடச்சு போடணும் வச்சுக்கலாம். இது தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி எடுக்கலாம். அது ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அதுக்கப்புறம் வச்சா போதும். நூடுல்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் சோக் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன். தண்ணி பாயில் ஆகட்டும், முதல்ல கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். யாங்சியா மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாம். இது வெக்கம் பேக் பண்ணிடுவாங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி மஷ்ரூம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம நூடுல்ஸை போடலாம். இது ரைஸ் நூடுல்ஸ், இதில் வந்து எக்கு கிடையாது, ஸோ வெஜிடேரியன் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். நார்மலி சைனீஸ் நூடுல்ஸில் எக்கு போட்டது தனியாக இருக்கும், இப்போ இது வந்து எக்கு போடாது. இது ஒரு 5 மினிட்ஸ் அதில் குக் பண்ணால் போதும். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா குக் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம் ட்ரைன் பண்ணி. இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். நான் அதே பேன் வச்சுருக்கேன், அதில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நம்ம ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள் ரைஸ் நூடுல்ஸ் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணி வச்ச கார்லிக் போடுறேன், அதுக்குள்ளே லாங் லாங்காக கட் பண்ண ஜிஞ்சரையும் போட்டுக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறேன், இது டார்க் சோயா சாஸ். சில்லி சாஸ் ஊற்றுறேன், 1 ஸ்பூன் போட்டுக்கேன். கெச்சப் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கேபேஜ், கேரட். இன்னும் கட் பண்ணி வச்சா மஷ்ரூமே அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வெஜிடபிளுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இந்த சாஸில் கொஞ்சம் கொஞ்சம் சால்ட் இருக்கும். இது கூட வந்து பாக் சாயும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஸ்டர் ஃப்ரை ஆகட்டும், நிறைய வெஜிடபிள் போட்டுக்கனாலும் நல்லா ஹெல்த்தி தான் உங்களுக்கு. நூடுல்ஸும் ரைஸ் நூடுல்ஸ் தான், இதில் நம்ம வந்து ரைஸ் நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகெய்ன் இன் அவர்